ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஜமுனம்மா சேனலில் டேஸ்டி அண்ட் சிம்பிளான மெக்ரோனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு கப் மெக்ரோனிக்கு நீங்கள் இதில் ரெண்டு கப் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெக்ரோனி வந்து ஒட்டி ஒட்டி குழஞ்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துருக்கு. இங்க பாருங்க, ஒரு மெக்ரோனிக்கு ஒரு மெக்ரோனி ஒட்டாம கரெக்டா வந்திருக்கு. சோ இத நல்லா ட்ரை பண்ணிட்டு இப்ப எப்படி நம்ம குக் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஆனியன் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ரெண்டு தக்காளி அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அது வந்து நீங்கள் இந்த மெக்ரோனி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேப்சிகம், கேரட் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டுருக்கேன். பாருங்க, தக்காளி வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம மெக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பர், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போது இதில் வந்து நம்ம வந்து கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம், சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் அண்ட் பெப்பர் ஹாஃப் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போது சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மெக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.